தேசிய கீதத்தை பாடுகிறோம். நாங்கள் எல்லாம் ஒரு அன்பான அம்மாவால் பெற்றெடுக்கப்பட்ட அழகான குழந்தைகள் என்றதிலே பாடப்படுகிறோம். யாமெல்லாம் ஒரு கருணை அணை பயந்த வெளிப்பொல் செய்திகள் எனவே என்று பாடுறோம். என்ன நடந்தது இந்த நாட்டிலே இவ்வளவு காலம்? ஒருவரை ஒருவர் கொன்றிருக்கிறோம், ஒருவருடைய சொத்தை ஒருவர் அழித்திருக்கின்றோம், ஒருவருடைய பிணம் வருகின்ற பொழுது இன்னொருவர் மகிழ்ந்திருக்கின்றோம். தேசிய கீதத்திலே மட்டும் யாமெல்லாம் ஒரு கருணை அணை பயந்த வெளிப்பொல் செய்திகள் என்று பாடியிருக்கிறோம். நான் இதனை பெரும்பான்மை சகோதரர்கள் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் சொல்லுவதும், நெஞ்சை தொட்டு பாருங்கள் என்று சொல்வதும், இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் எவ்வாறு அழியப்பட்டிருக்கின்றன. சீனத்தர் வந்தார்களா, ரஷ்யர்கள் வந்தார்களா இவர்களுடைய சொத்தை அழிப்பதற்கு? பிரித்தானியர் கூட இந்த நாட்டினுடைய சொத்தை அழிக்கவில்லை, அழித்தவர்கள் எல்லாம் இலங்கையர்கள். நாங்கள் எங்களுக்குள்ளே வட்டங்களை போட்டுக்கொண்டு இந்த நாட்டை அழித்திருக்கின்றோம். கூடியிருக்கின்ற போது எல்லோரும் சகோதரர்கள் என்று விட்டுறோம். தனித்தனியாக கூடுகின்ற பொழுது அங்கு இனவேதம் மதவேதங்களை வைத்திருக்கின்றோம். இந்த நிலைமை மாறிட வேண்டும். இந்த நாட்டிலே திங்களவர்கள் இருக்கிறார்கள், தமிழர்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், பேகர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு நாட்டினுடைய இலட்சியம் இலட்சணமாக இருக்க முடியாது. இலங்கையர்கள் இருக்க வேண்டும். எத்தனை பேர் இலங்கையர்கள் என்றால் எங்களுடைய மனதை தொட்டு பார்ப்பதற்கு எங்களுக்கு முடியாமல் இருக்கிறோம். இலங்கையராக எல்லாரும் இருந்தால் ஏன் இவ்வாறு நடந்திருக்க முடியும்? ஒரு தேவை கேட்கப்பட்ட பொழுது குரல் விலை நசுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மொழி உரிமை கேட்கப்பட்ட பொழுது நசுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் இப்பொழுது உணரப்படுகின்ற காலம் என்று நினைக்கின்றேன். என்றாலும் சில அசைவுகள் வருவதற்கான அடையாளங்கள் தெரிகின்றன. அது நடக்கக்கூடாது.